கோவிட் நைன்டீன் புதிய தகவல் தை மாதம் பன்னிரெண்டாம் தேதி புதன்கிழமை இரவு பதினொன்று ஐம்பத்தி ஒன்பது மணி முதல் நடைமுறைக்கு வரும் தொற்று நோய் உத்தரவுகளில் மாற்றங்களை விக்டோரிய அரசாங்கம் அறிவித்துள்ளது முக்கியமான பணியாளர்களுக்கு கோவிட் நைன்டீன் பாதிப்பால் ஏற்படும் அபாயங்கள் பாதிக்கப்படக்கூடிய மக்களுடன் அவர்கள் நெருக்கமாக இருப்பது அவர்களின் பணியிடத்தில் வைரஸ் பரவுவதற்கான அதிக ஆபத்து மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் சேவைகளுக்கான அணுகலை பாதுகாப்பதன் அவசியம் ஆகியவற்றிற்கு இந்த உத்தரவு பதிலளிக்கிறது முக்கிய துறைகளில் உள்ள தொழிலாளர்களுக்கு தடுப்பூசியின் மூன்றாம் அளவு தேவைகள் ஏற்கனவே முழுமையாக தடுப்பூசி போட வேண்டிய முக்கிய துறைகளில் பணிபுரியும் தொழிலாளர்கள் வேலைத்தளத்தில் வேலை செய்வதற்கு அனுமதிக்கப்படுவதற்கு முன் தடுப்பூசியின் மூன்றாவது அளவினை எடுக்க வேண்டும் இது சுகாதார பராமரிப்பு முதியோர் பராமரிப்பு இயலாதவர் பராமரிப்பு சேவை அவசர சேவை திருத்த வசதிகள் தனிமைப்படுத்தப்பட்ட தங்கமிடம் மற்றும் உணவு பதப்படுத்தல் மற்றும் விநியோகம் போன்றவற்றில் தொழில் புரியும் தொழிலாளர்களுக்கு பொருந்தும் சில்லறை பல்பொருள் அங்காடி தொழிலாளர்கள் இதில் சேர்க்கப்படவில்லை தை மாதம் பன்னிரெண்டாம் திகதி புதன்கிழமை அல்லது அதற்கு முன் தடுப்பூசியின் மூன்றாவது அளவிற்கு தகுதியான தொழிலாளர்கள் மாசி மாதம் பன்னிரெண்டாம் திகதி சனிக்கிழமைக்கு முன் தடுப்பூசியின் மூன்றாவது அளவினை பெற வேண்டும் தடுப்பூசியின் மூன்றாவது அளவிற்கு இன்னும் தகுதி பெறாத தொழிலாளர்கள் தடுப்பூசியின் இரண்டாவது கட்டாய அளவினை பெற வேண்டிய இறுதி திகதியிலிருந்து மூன்று மாதங்கள் மற்றும் இரண்டு வாரங்களுக்குள் மூன்றாவது அளவினை பெற வேண்டும் உட்புற நடனமாடிகள் மூடப்படும் விருந்தோப்பல் மற்றும் பொழுதுபோக்கு இடங்களில் உள்ள உட்புற நடனமாடிகள் ஜனவரி மாதம் பன்னிரெண்டாம் தேதி இரவு பதினொன்று ஐம்பத்தி ஒன்பது மணி முதல் மூடப்பட்டுள்ளது திருமண மண்டபங்களில் உள்ள நடனமாடிகள் அனுமதிக்கப்படும் ஆனால் திருமண புரவலர்களும் விருந்தினர்களும் நடனமாடிகளின் அபாயங்களை கருத்தில் கொண்டு முடிந்தால் அவற்றை வெளியில் வைக்க தேர்வு செய்ய வேண்டும் முதியோர் பராமரிப்பு மையங்களில் வசிப்பவர்களுக்கான பார்வையாளர்கள் ஒரு நாளைக்கு ஐந்து பார்வையாளர்கள் வரை அனுமதிக்கப்படுகிறது ஆனால் பார்வையாளர்கள் பார்வையிட செல்வதற்கு முன்பு எதிர்மறையான விரைவான ஆன்டிஜென் பரிசோதனையின் முடிவை வழங்க வேண்டும் முதியோர் பராமரிப்பு வசதியில் விரைவான ஆன்டிஜென் பரிசோதனைகள் இல்லையென்றால் இரண்டு பார்வையாளர்களுக்கு மேல் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் மருத்துவமனைகளுக்கு வரும் பார்வையாளர்கள் தடுப்பூசியின் இரண்டு அளவுகளை பெற்றிருக்க வேண்டும் அல்லது வருவதற்கு முன்பு எதிர்மறையான ரபிட் ஆன்டிஜென் பரிசோதனையின் முடிவை கொடுக்க வேண்டும் முழுமையாக தடுப்பூசி போடாத வயது வந்தோர் அவர்கள் மருத்துவமனைக்கு வரும் பொழுது என் நைன்டி ஃபைவ் முகக்கவசத்தை அணிய வேண்டும் வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட வயதுடைய பிள்ளைகளுக்கு முகக்கவசம் தொடர்ந்து கட்டாயமாக்கப்படுகின்றன அபாயங்களை குறைக்க விலக்களிக்கப்பட்ட தொழிலாளர்கள் அறிகுறியற்றவர்களாக இருந்தாலும் ஐந்து நாட்களுக்கு தினைசரி விரைவான ஆன்டிஜென் சோதனைகளை மேற்கொள்ள வேண்டும் மற்றும் வேலைக்கு செல்வதற்கு முன் எதிர்மறையான முடிவை பெற வேண்டும் பகிரப்பட்ட இடைவேளை நேர பகுதிகளுக்கு அவர்களால் செல்ல முடியாது தனி இடைவேளை நேரத்தை இயக்குமாறு வேலையிட முதலாளிகள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் மேலும் முடிந்தால் என் நைன்டி ஃபைவ் அல்லது பீட்டு சுவாச கருவிகளை பயன்படுத்தி முகக்கவசங்களை அணிய வேண்டும் தொழிலாளரும் வேலையிடமும் தொழிலாளிகள் திரும்புவதற்கு சம்மதிக்க வேண்டும் இறுதியாக உங்களால் முடிந்தால் வீட்டிலிருந்து வேலை செய்யுங்கள் நீங்கள் தகுதியுடையவராக இருந்தால் உங்கள் பூஸ்டர் அளவினை பெறுங்கள் உங்களுக்கு புழு காய்ச்சல் போன்ற அறிகுறிகள் இருந்தால் வேலைக்கோ அல்லது பாடசாலைக்கோ செல்ல வேண்டாம் அந்த அறிகுறியினை ஒரு தடிமல் என கருத வேண்டாம் தயவு செய்து உடனடியாக ஒரு நோயறிவு சோதனையினை செய்யுங்கள் இறுதியாக உங்களால் முடிந்தால் வீட்டிலிருந்து வேலை செய்யுங்கள் நீங்கள் தகுதியுடையவராக இருந்தால் உங்கள் பூஸ்டர் அளவினை பெறுங்கள் உங்களுக்கு புழு காய்ச்சல் போன்ற அறிகுறிகள் இருந்தால் வேலைக்கோ அல்லது பாடசாலைக்கோ செல்ல வேண்டாம் அந்த அறிகுறியினை ஒரு தடிமல் என கருத வேண்டாம் தயவு செய்து உடனடியாக ஒரு நோயறிவு சோதனையினை செய்யுங்கள்